ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசிய கோப்பை சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் இந்திய அணியானது 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியில் ரோஹித் சர்மா, தவான் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. இந்த மேட்ச் மூலமாக ரோஹித் சர்மா நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் 111 ரன்கள் எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக 7000 ரன்களை வந்து கடந்திருக்காங்க. 181 ஒன்டே போட்டிகளில் 7000 ரன்களை கடந்த 3வது இந்திய வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. முதல் இடத்துல விராட் கோலி இருக்காங்க, 161 ஒன்டே மேட்ச்லேயே 7000 ரன்களை கடந்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல கங்குலி இருக்காங்க, இவங்க 174 ஒன்டே மேட்ச்சில் வந்து 7000 ரன்களை கடந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ரோஹித் சர்மா 4 சிக்ஸை வந்து அடிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஒன்டே, T20, டெஸ்ட் இந்த மாதிரி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 300 சிக்ஸர்களை கடந்த வீரர்களில் 6வது வீரராக வந்து ரோஹித் சர்மா இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த இன்னிங்ஸ்லேயே 7000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் 5வது இடத்துல ரோஹித் சர்மா இருக்காங்க. முதல் இடத்துல தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்த ஆம்லா 150 இன்னிங்ஸ்லேயே 7000 ரன்களை கடந்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல விராட் கோலி இருக்காங்க, 161 இன்னிங்ஸ்லேயே 7000 ரன்களை கடந்திருக்காங்க. மூணாவது இடத்துல ஏபிடி வில்லியர்ஸ் இருக்காங்க, 166 இன்னிங்ஸில் 7000 ரன்களை கடந்திருக்காங்க. நாலாவது இடத்துல கங்குலி இருக்காங்க, 174 இன்னிங்ஸில் 7000 ரன்களை கடந்திருக்காங்க. இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இது குறித்து ரோஹித் சர்மாவுக்கு கிரிக்கெட் வீரர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்னு பலரும் வந்து அவங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.